நாம் சரியாக தூங்கலை அப்படின்னா அது அடுத்த நாள் இல்லை நமக்கு எந்த அளவுக்கு தாக்கத்தை கொடுக்கும், நம்ம உடம்புலையும் சரி நம்ம செய்யக்கூடிய வேலையிலையும் சரி அப்படின்றது உங்களுக்கே நல்லா தெரியும். இல்லை இது மாதிரி விஷயத்தில் பாதிக்கப்பட்டவங்களை கிட்டிருந்தால் அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்கிறது அவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் தூக்கம் இல்லாமல் அவதிப்படுற விஷயம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதியில் கண்டிப்பாக வந்து நாம் அதை உணர்ந்தான் இருப்போம். இந்த மாதிரி சரியாக தூக்கம் வராமல் கஷ்டப்படுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நெஞ்சரிச்சல், அதே மாதிரி சரியாக டைஜஷன் ஆகாமல் இருக்கிறது, ஜீரண உறுப்புகள் வந்து வீக்காக இருக்கிறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சரியான உணவை வந்து இரவு வேளைகளில் சாப்பிடாதது கூட காரணமாக வந்து அமையுது. இது எல்லாத்துக்கும் மீறி ஒரு மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் படுத்து தூங்கக்கூடிய அந்த பொசிஷன் தான். ஸோ இந்த ஒரு பொசிஷன் தான் வந்து நீங்கள் நல்லா தூங்குறீங்களா இல்லை தூங்க மாட்டீங்களா அப்படின்றத நிர்ணயிக்கிறது. பெரும்பாலும் இந்த விஷயத்தை பற்றி எல்லா மருத்துவங்களும் சொல்லிட்டு தான் வருது, ஆனால் நம்ம அதை கேட்டிருக்கோம், ஆனால் அதை பெருசாக வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஸோ இன்றைக்கி அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். பயனுள்ள தகவல்கள் நிறைய வேணும், ஹெல்த் இண்டஸ்ட்ரீஸில் நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹெல்த்தியா தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கிலீஷ் மருத்துவமும் சரி நம்மளோட ஆயுர்வேத தமிழ் மருத்துவ முறையும் சரி ரெண்டுமே வந்து நமக்கு சிபாரிசு செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்பு இடது பக்கமும் வலது பக்கமும் வேறு வேறு மாதிரியான ஒரு மாதிரிகளை கொண்டிருக்கிறது தான். அதே மாதிரி நாம் தூங்கும்போது இடது பக்கமாக படுத்து தூங்கும்பொழுது ஜீரண உறுப்புகளும் ஜீரண சக்தியும் தூங்கக்கூடிய நேரமும் சரி அதோட குவாலிட்டியும் சரி எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இடது பக்கம் நம்ம படுத்து தூங்கும்போது நமக்கு ஏன் இவ்வளோ நன்மைகள் வருது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வயிறும் சரி கணையமும் சரி இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்போட இடது பகுதியில் தான் வந்து சார்ந்திருக்கு. அதனால் நீங்கள் இடது பக்கம் படுக்கும்பொழுது நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு வந்து அதை ஜீரணிக்கிறதுக்காக நம்மளுடைய வயிற்றையும் அதை சுருக்கக்கூடிய நொதிகள் அதாவது என்சைம்ஸ் இல்லை வந்து இந்த ஆசிட்ஸ் இதெல்லாம் சொல்லுவோம் இதெல்லாம் கிராஸ் பண்ணி வரணும் அப்படின்ற போது இது வந்து புவியீர்ப்பு விசையை சார்ந்து தான் இருக்கும். அதனால் நாங்கள் சாப்பிடக்கூடிய உணவு ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இடது பக்கம் படுக்கும்போது அந்தந்த உறுப்புகள் எந்தெந்த மாதிரியான நிலைகள் இருக்கோ அந்த நிலைகளிலே வைக்கப்படும், அதனால நல்லபடியாக வந்து வேலை செய்ய வைக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம சாப்பிட்ட உணவோட மல கழிவுகளை வந்து வெளியேற்றத்துக்கு நீங்கள் இடது பக்கம் படுக்கும்போது ஜீரண உறுப்புகளுக்கு நீங்கள் ரொம்பவே வந்து உதவி பண்ணுறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதிலே சில ஆயுர்வேத முறைகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உணவு சாப்பிட்ட பிறகு ஒரு 10 நிமிஷம் வந்து இடது பக்கமாக படுத்து தூங்குங்க. இந்த மாதிரி படுத்து தூங்கும்போது உங்களுடைய ஜீரண சக்திகள் வந்து அதிகரிக்கும், அதே மாதிரி நீங்கள் தூங்கக்கூடிய எபிலிட்டியும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுடைய உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுலேருந்து எனர்ஜியை ஈஸியாக வந்து அதால் பிரிச்செடுக்கிறதுக்கும் வந்து நீங்கள் இடது பக்கம் வந்து படுத்துக்கும் போது உங்களுக்கு ரொம்ப உதவி செய்யணும்னு சொல்கிறாங்க. இரவு வேலைகளில் நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது நடு வேலையில் நீங்கள் எழுந்திருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, அது காரணமும் தெரியாது, எழுந்திரிச்சு வந்து தண்ணி குடிக்கணும்னு தோணும், அதே மாதிரி அதுவும் இல்லாமல் சாப்பிட்றது சரியாக ஜீரணிக்காததும் வந்து நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரியான காரணங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடது பக்கமாக வந்து படுத்துக்கும் போது உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இருதயத்தோட ஆரோக்கியத்தை இது ரொம்பவே வந்து பாதுகாக்கும். நீங்கள் இடது பக்கமாக படுக்கும்பொழுது உங்கள் இதயத்தை நோக்கி பாயக்கூடிய ரத்தமும் சரி உங்கள் இதயத்துலேருந்து வெளிப்படக்கூடிய ரத்தமும் சரி ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், சரி விகிதத்தில் இருக்கும். இதனால் உங்களுடைய ஹார்ட் வந்து பிளட்டை பம்ப் பண்ணுறதுக்கு கஷ்டப்படாது. அதுவும் இல்லாமல் நீங்கள் இடது பக்கம் படுக்கும்போது கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட அளவிலான ஒரு இடையை வந்து நீங்கள் உங்களோட இதயத்து மேலே போடுறது வந்து கண்டிப்பாக தவிர்ப்பீங்க. இது ஆண்களுக்கு தான் பெண்களுக்கு தான் அப்படின்றத தாண்டி இதை வந்து கர்ப்பிணி பெண்களும் வந்து இதை பின்பற்றலாம். இந்த மாதிரி பின்பற்றும் போது அதாவது இடது பக்கம் படுக்கும்போது கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து குழந்தைக்கு போகிறது ரொம்பவே வந்து சுலபமாக இருக்கும், அதுவும் வந்து ஒரு சேஃபான முறையில் இருக்கும். பொதுவாகவே வயிற்றில் குழந்தை இருக்கும்போது குழந்தை வளர வளர வயிற்று பகுதியும் சரி நுரையீரல் பகுதியும் சரி குறைக்கப்பட்டுட்டே போகும். இந்த மாதிரி குறைக்கப்பட்டுட்டே போகிறதுனால இரவு வேளைகளில் கர்ப்பிணி பெண்கள் தூங்குறது ரொம்பவே வந்து கஷ்டமாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களால் மூச்சு எழுக்க முடியாது, ஏன்னா மூச்சு எழுக்கும் போது லங்ஸ் வந்து ஏற்கனவே வந்து சுருங்கி போயிருக்கும், அதே மாதிரி வயிற்றுக்குண்டான பகுதி வந்து சுருக்கம் அடைஞ்சிருக்கும். இதனால் அவங்களுக்கு ஏற்கனவே வந்து கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி கஷ்டமாக இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்கள் இரவு வேளைகளில் கண்டிப்பாக இடது பக்கமாக தூங்குறதுனால அதுவும் காலை மடக்கி வச்சு இரு கால்களுக்கு நடுவில் ஒரு தலைகாணியை வச்சு முட்டு கொடுத்து தூங்கும்போது அவங்களுக்கு இதயத்து மேலேயும் மற்ற ஜீரண உறுப்புகள் மேலேயும் ஏற்படக்கூடிய ப்ரெஷரை இது கண்டிப்பாக தடுக்கும். இதனால் நீங்கள் வலது பக்கமே படுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம், அந்த மாதிரி கிடையாது, நீங்கள் வலது பக்கமும் படுக்கலாம், ஆனால் இடது பக்கம் படுக்கும்போது உங்களுக்கு இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கும். அதே மாதிரி நிறைய காரணங்கள் விவாகரத்தில் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி மெயின் காரணம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரட்டை தான். இது வந்து சிரிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம், ஆனால் குரட்டை விடுறவங்க பக்கத்தில் படுத்து தூங்குறவங்க தான் தெரியும் அது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு. பொதுவாக குரட்டை விடுறவங்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்படும்னா அவங்களோட நாக்கும் அவங்களோட தொண்டை பகுதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சரி விதத்தில் இருக்காது. இதனால தான் அவங்க உள்ளே இருக்கக்கூடிய அந்த காற்று வந்து வெளிவிடும்போது இந்த மாதிரி ஒரு சத்தமாக வந்து வெளிப்படுது. நீங்கள் இடது பக்கமாக படுக்கும்போது உங்களுடைய தொண்டை பகுதியும் சரி அதே மாதிரி உங்களுடைய நாக்கும் சரி சரியான பொசிஷனில் வைக்கும், அதாவது அது எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதனால் தூங்கும்பொழுது இந்த குரட்டை விடுற பிரச்சனை வந்து கண்டிப்பாக குறைக்கப்படும். இது எல்லாத்துக்கூடவும் சேர்த்து இரவு வேளைகளில் நீங்கள் படுத்து
தூங்கும்போது உங்களுடைய உணவை வந்து நீங்கள் படுக்க போகிறதுக்கு ஒரு 3-4 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. சாப்பிடக்கூடிய உணவை நீங்கள் நல்லா மென்று சாப்பிடலாம். சாப்பிட்டு முடித்த பிறகு வெது வெதுன்னு கொஞ்சம் தண்ணி ஒரு கிளாஸ் குடிச்சிங்கன்னா அது உங்களோட ஜீரணத்துக்கு இன்னுமே வந்து நன்மை பயக்கும். ஒருவேளை நீங்கள் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறீங்க, அடுத்த நாள் வேலையில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, இல்லை சரியாக ஜீரணமாகலை, இல்லை நடுநாத்திலே நிறைய முறை எழுந்திருச்சு படுக்கிறீங்க, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா நீங்கள் இதுக்கு மேலே இடது பக்கமாக படுத்து பாருங்கள். அதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஹெல்த்தியா தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.